இந்தியாவின் முதல் சவுண்டிங் ராக்கெட் ஏவுதலின் வைர விழாவை நினைவுகூரும் வகையில் மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் 2023 சந்திரயான் 3 மற்றும் ஆதித்யா L1 திட்டங்களின் வரலாற்று சாதனைகளுடன் ஒத்திசைவை எடுத்துரைத்தார். இந்த ஆண்டும் August 23 தேசிய விண்வெளி தினமாக பிரதமர் மோடி அறிவித்தார் என்று அவர் குறிப்பிட்டார். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பேசிய டாக்டர் சிங் விக்ரம் சாராபாயின் தொலைநோக்கு உணர்வை பாராட்டினார். வளக்கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் இந்தியாவின் விண்வெளி திறன்களை வலியுறுத்தினார். சந்திரயான் 3 மற்றும் ஆதித்யா L1 ஆகியவற்றின் வெற்றியை ஒப்புக்கொண்ட டாக்டர் உள்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகளில் விண்வெளி தொழில்நுட்பத்தின் பல்வேறு பயன்பாடுகளை சிங் கோடிட்டு காட்டினார். விண்வெளித்துறை சீர்திருத்தங்கள் மற்றும் இந்திய விண்வெளி கொள்கை 2023 இன் வெளியீட்டிற்காக பிரதமர் மோடிக்கு அவர் பெருமை சேர்த்தார். 2025 ககன்யான் மற்றும் 2035 இந்திய விண்வெளி நிலையம் உள்ளிட்ட விண்வெளி தொடக்கங்கள் மற்றும் இஸ்ரோவிற்கான லட்சிய இலக்குகளின் வளர்ச்சியை சிங் எடுத்துரைத்தார். முடிவில் டாக்டர் சிங் விண்வெளித்துறையின் பொருளாதார பங்களிப்பு குறித்து நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். $8 பில்லியனில் இருந்து $100 பில்லியனாக வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். 2047 100வது சுதந்திர தினத்தில் இந்தியா விண்வெளி பொருளாதாரத்தில் முன்னணி நாடாக மாறும் என்று அவர் கருதுகிறார்.